நடத்தும் நிலையில் அனைத்தும் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே நடந்திருப்பது அப்பட்டமாக ஊர்ஜிதமாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் சுமார் 170க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்கிறது. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த பகுதி வெள்ளிமலை, குறிப்பாக கரியாலூர் காவல் நிலையம் இங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கிறது. அதே போன்று வருவாய் ஆட்சியருடைய அலுவலகமும் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கிறது. நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு பெயர் சிறுவர் பூங்கா, ஆனால் இது குடிகாரர்களுடைய பூங்காவாக இருக்கிறது. கள்ளச்சாராய வியாபாரிகளுடைய கூடாரமாக இருக்கிறது. கள்ளச்சாராய பாக்கெட்டுகளாக காட்சியளிக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் எல்லாம் கள்ளச்சாராயத்தினுடைய பாக்கெட்டுகள். நேற்று இரவு இந்த பகுதியில் வந்து அந்த தின்பதற்கு தின்பண்டங்கள் கறி போன்றவற்றை வாங்கி வந்து சாப்பிட்டுவிட்டு இந்த பகுதியில் இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை போட்டு சுட்டு சென்றிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதுவரை பலி எண்ணிக்கை 58 உயர்ந்திருக்கிறது. மேலும் 150க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு அரசு மருத்துவமனையில், குறிப்பாக கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம், பாண்டிச்சேரி என சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மரணத்துடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கவரை எடுக்கலாம். இந்த கவர் தான் இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகளுடைய கவர். இந்த பிளாஸ்டிக் கவரில் தான் இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த கள்ளச்சாராயத்துடைய ஒரு சிறிய பகுதி இந்த அந்த கவருக்குள்ளே இருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளச்சாராயம் பாக்கெட்டுகள் அனைத்துமே இந்த அந்த பகுதியில் முடித்து போடப்பட்டு ஒரு நாற்று முடிச்சு போல இருக்கும். அதனால தான் இந்த பகுதியில் இந்த கள்ளச்சாராயத்துக்கு நாற்று முடிச்சு என்று ஒரு பெயர் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த கவருடைய ஒரு புறம் பல்லால் கடித்திருக்கிறார்கள். கடித்து அதில் இருக்கக்கூடிய சாராயத்தை குடித்திருக்கிறார்கள். குடித்து விட்டு எரிந்திருக்கிறார்கள். அதில் சிறு தாராயங்கள் அப்படியே இருக்கிறது. நேற்று இரவு குடித்து போட்டு இருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இருக்கிறார்கள். குறிப்பாக 13 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வரவேற்கப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட கள்ளச்சாராய விற்பனை என்பது காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. மலை கிராமம் முழுவதுமாக இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுகிறது. இன்றைக்கு மணி என்பவர் அந்த வெள்ளிமலை பகுதியிலே 33 பரிதாபமாக கள்ளச்சாராயம் அருந்து உயிரிழந்திருக்கிறார். நேற்று இரவு குடித்துவிட்டு படுத்தவர் இன்றைக்கு மரணித்திருக்கிறார். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கள்ளச்சாராயத்தால் இறந்தார் என்று கூட சொல்லுவதற்கு அஞ்சுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். சிறுவர் பூங்கா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறுவர் பூங்காவில் இத்தனை சாராய பாக்கெட்டுகளாக காட்சியளிக்கிறது. எங்கு பார்த்தாலும் சாராய பாக்கெட்டுகள், நீங்களே பார்க்கலாம். செதறி கிடக்கக்கூடிய இந்த சாராய பாக்கெட்டுகளை குடித்தவர்கள்தான் இந்த மனித உயிர்களாக இன்றைக்கு பலியாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய இல்லத்தில் கணவன்களை இழந்திருக்கிறார்கள், பெற்றோரை இழந்திருக்கிறார்கள், பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள். இந்த இறப்பு என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மேலும் 150க்கு மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகள் இருக்கிற பொழுது அவர்களுடைய உயிர் என்ன ஆகும், ஆபத்தான நிலையில் இருப்பதாகவே கூறப்படுகிறது. ஆனாலும் கூட கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தவில்லை. கள்ளக்குறிச்சி முழுமையாக கள்ளச்சாராயம் காட்டாராய் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று மக்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே குறிப்பாக சிறுவர் பூங்காவில் கூட இந்த அவல நிலைதான் இருக்கிறது. தாம் தற்போது வருகிற பொழுது கூட 2 அமர்ந்து கொண்டு கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்தவுடன் நம்முடைய ஒளிப்பதிவாளர் அந்த கருவியை இயேசு எடுத்தவுடன் உடனடியாக அவர்கள் பறந்து சென்று விட்டார்கள் இருசக்கர வாகனத்தில். இப்படித்தான் இந்த மலை கிராமங்கள் இருக்கிறது. நாம் தற்போது இந்த பகுதியில் எப்படி இவர்களுக்கு கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் கிடைக்கிறது, எப்படி விற்பனை செய்யப்படுகிறது, காவல்துறையினர் எப்படி அனுமதிக்கிறார்கள், 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையம், அந்த காவல்துறை ஆய்வாளர், அங்கு இருக்கக்கூடிய உதவி ஆய்வாளர், தலைமை காவலர், காவலர்கள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. கள்ளச்சாராயத்தினுடைய பின்னணியில் மிகப்பெரிய ஒரு உயிரிழப்புகளும் மோசடிகளும் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. ஆனால் கள்ளச்சாராய விற்பனைக்கு முற்றுப்புள்ளி என்பதே இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பது இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஜே செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் யோசிப்புடன் கோ ஜெயக்குமார்.